ஜி சினிமா பிரசன்ஸ், இது அன்சங் ஹீரோஸ். ஸோ அன்சங் ஹீரோஸ் அப்படின்னாலே பெரும்பாலும் பேசப்படாத ஹீரோக்கள், அப்படி இல்லைனா நல்ல திறமை இருந்துமே இன்னும் வெளி தெரியாத ஹீரோக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கும். ஆனால் முதல் முதல்ல ஒரு அன்சங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தம்ப்னெயில் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு வீடியோ வந்து மியூசிக் டைரக்டர் பரணி அவரை பற்றி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ யார் பரணி, அவர் எப்படி சென்னைக்கு வந்தார், 30 படங்களுக்கு மேலே இசாமிச்சு அவர் இன்னும் ஏன் வந்து வெளியில் பேசப்படவில்லை, இன்னும் இதுக்கு அன்சங்காக இருக்கார் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஜ வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலையும் சரி சாதித்த நிறைய பேரோட கதைகளை கேட்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். நான் முதல் முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன், கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டில் தூங்கினேன், கூடம்பாக்கத்தில் வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு சுற்றிட்டு இருந்தேன், நான் கையில் வச்சிருந்ததே வெறும் ஒரு 3 ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு கதைகள் இருக்கும். அது கிட்டத்தட்ட உண்மையாகவும் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய கதைகள் வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கதைகளாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய இடங்களை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி தான் அண்மையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முகநூல் பதிவில், அதாவது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் படிக்கிறேன், டேரக்டர் அதாவது மியூசிக் டைரக்டர் பரணி அவர்களை பற்றி. அதுக்கப்புறமா அதை படித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது தான், ஸோ இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு வந்த மியூசிக் டைரக்டர் பரணி இன்றைக்கி எங்கே இருந்திருக்கணும், ஏன் இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ளே வருது. முதல்ல பரணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நபராக தான் இருக்கிறாரு. சென்னைக்கு பிழைப்பு தேடி வராரு, வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் வேறு 85 ரூபாய் தான் இருக்குது. ஸோ 85 ரூபாயோட சென்னை வர்ற அவர் கொஞ்ச நாள் பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வேலை தேடி அலைகிறாரு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னையில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக இருக்க பர்சன் ஒருத்தவர் கூட அவருக்கு கான்டாக்ட் கிடைக்கிது, அதாவது சென்னையில் அவருக்கு கிடைத்த முதல் நண்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர். ஸோ அந்த நண்பர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டீ கடையில் வேலை கிடைக்கிது. அந்த டீ கடையில் வேலை கிடைச்சதுக்கப்புறமா அதிக அளவில் வந்து இளையராஜாவோட பாடல்கள் அந்த டீ கடையில் கேட்கப்படும் பொழுது, ஓகே எப்படியாவது நம்ம வந்து இளையராஜா கிட்ட வேலைக்கு சேர்ந்துடணும், அப்படி இல்லைனா வந்து நம்மளோட வாழ்க்கை அழியும் போது இளையராஜா கிட்ட எப்படியா இருந்துடனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகுறாரு. ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மெனக்கடல்கள், எப்படி வந்து இளையராஜா கண்ணில் படுறது, ஸோ இளையராஜாவோட வந்து எப்படி வேலைக்கு போகிறோன்னு சொல்லி இளையராஜாவை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இளையராஜா கண்ணில் படுறதுக்கான எல்லா வேலைகளுமே பார்த்துருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் இவ்வளோ பூமில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரோ ஏதோ ஒரு இடங்களில் இளையராஜாவோட ஹேஷ்டாக்ஸ் போட்டு பேசும்போதோ இல்லைனா மென்ஷன் பண்ணி பேசும்போதோ கண்டிப்பாக வந்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைய அளவில் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களுக்கு அலுவலகம் எங்கே இருக்குது, கோடம்பாக்கத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி அவரோட பிஏ, அவங்களோட பிஆர்ஓன்னு சொல்லி எவ்வளோ பேரை காண்டாக்ட் பண்ணி ஈஸி டு த காண்டாக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்களில் தான் இன்றைக்கி இளையராஜா இருக்கார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அவர் ஒரு மனோபாலாவோட இரங்கல் வீடியோவில் சொல்லியிருப்பார், எனக்காக கோடம்பாக்கம் பிரிட்ஜில் பாலத்தில் காத்திருந்த பல இயக்குநர்களும் மனோபாலம் ஒருத்தவர் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு திரும்ப இப்போ நினைவு கூடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களை சந்திக்கிறதுக்கு அப்போலாம் இயக்குநர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் வரிசையில் நின்று கொண்டிருந்த காலம் அது. அதே மாதிரி பல பாடகர்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு வரிசையில் நின்று கொண்டிருந்த காலம் தான். ஸோ அந்த காலத்தில் ஒரு திறமை உள்ள பாடகர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. நிறைய டைரக்டர்ஸ், அதாவது இன்றைக்கி பெரும்பான்மையாக பேசக்கூடிய நிறைய இயக்குநர்கள் அன்றைக்கி என்னோடய படத்துக்கு இசை போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வரிசையில் நிற்கக்கூடிய வரிசைகள். இந்த ரெண்டு வரிசைகள்லையுமே பரணி சேர மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் இளையராஜாட்ட ஒரு வாய்ப்பு கேட்டு போகிற வரிசையில் தான் நிற்கிறாரு. அப்படி இப்படின்னு ஏதோ கஷ்டப்பட்டு மெனக்கடல் பண்ணி ஒரு வழியாக வந்து இளையராஜாவோட கண்ணில் பட்டுடுறாரு. பட்டதுக்கப்புறமா டைரெக்டாக அவர் இளையராஜா கிட்டே வேலை பார்க்கல, இளையராஜாவோட வீட்டில் அவரை வேலை சேர்க்கிறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. தன்னோட மூலி எஃபோர்ட்டையுமே போட்டு வீட்டில் நிறைய வேலைகள் அவர் எந்த வேலை சொன்னாலும் பார்க்குற இடத்துக்கு வந்துறாரு. ஒரு கட்டத்துலேருந்து வீட்டிலேருந்து அப்படியே அலுவலகத்துக்கு வந்து அவர் அப்படியே வேலைக்கு மாற்றுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு அவர் மாறுறாரு. ஸோ இளையராஜாவோட ஆஃபீஸில் அவர் சொல்கிற எல்லா வேலையுமே கேட்டுட்டு இளையராஜாவோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பராக, ஒரு உண்மை தன்மையான ஒரு நண்பராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய நிறைய மியூசிக் கம்போசிசர்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் நிறையா ட்ரம்ஸ்டிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வயலின், கிட்டாரு, பியானோ, இது மாதிரியான பல பிளேயர்களை பார்க்கும்போது, கம்போசிசர்ஸை பார்க்கும்போது இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இசை வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில நாட்கள் போகுது, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இளையராஜா எப்படி எந்த மாதிரியான நோட்ஸ் எடுக்கிறாரு, எங்கேருந்து கம்போஸ் பண்ணுறாரு, ஒரு இசை எங்கேருந்து உருவாக்குறாரு, அப்போ கிரியேட்டிவிட்டினா என்ன, ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி டியூன் போடுறாங்க, ஸோ லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டியூன் வருதா, டியூனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் வருதா, அப்போது ஒரு லிரிக் வரும்போது இந்த இடத்துல டியூன் எங்கெங்கெல்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரியான பல நுணுக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பரணி அவர்கள் கட்டுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதலாக பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுல அவருக்கான ஆர்வங்கள் முழுதாக வரல. அவருக்கான முழுவதுமான ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் மேலே வருது. இந்த ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் பார்த்தீங்கன்னா இளையராஜா கிட்ட வேலை பார்த்துட்டாரு. 5 வருடம் வேலை பார்த்ததுக்கப்புறமா ஒரு லிரிக் சிஸ்டம் நம்ம வந்து உள்ளே இன்ட்ரோ ஆகலாமே அப்படின்னு சொல்லி அவர் அதிக முனைப்போடு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வாய்ப்புகள் தவிர்க்கப்படுது. முதல் முதல்ல நம்ம இயக்குனர் எஸ்ஏசி, அதாவது எஸ் ஏ சந்திரசேகர், இளைய தளபதி விஜய் அவர்களோட அப்பா வந்து அவர் டைரக்ட் பண்ண முதல் படம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்களோட முதல் படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படம்.
இந்த படத்தில் இரண்டு பாடல்களுக்கு பாடல் வரிகள், அதாவது லிரிக்ஸ் எழுதுறதுக்கான சான்ஸ் வந்து பரணி அவர்களுக்கு கிடைக்குது. இந்த பாடல் மட்டும் கிடையாது, இந்த படமே வந்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு சுமாரான வெற்றியாக இருந்தது பரணிக்கு கொஞ்சம் தயக்கத்தை கொடுக்குது. ஒரு பாடல் ஆசிரியராக அவரோட வாழ்க்கை எடுத்து தொடர்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது அடுத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் தமிழகம் முழுவதும் பேசப்படுறாரு. அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை ஒன்றே போதுமே. இந்த படத்தில் ஒரு நல்ல இசையமைப்பாளராக வெளியில் பேசப்படுறாரு. இந்த படத்தில் இவர் மியூசிக் டைரக்டராகவும் இன்ட்ரோ ஆகுறாரு. இந்த படத்தில் இப்போ இடம்பெற்ற ஏழு பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, தமிழகம் எங்கும் ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு இயர்லி நைன்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு 93-94 பிறந்தவங்க இப்போ வரைக்குமே வந்து அதிகப்படியாக என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் குணால், அதுக்கப்புறமா கரண்லால் நடித்த படம், அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் தூளி தூளியாய் கொஞ்சம் மலை துளியாய் அப்படிங்கிற ஒரு சாங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருடியே இதயத்தை திருப்பி கொடுத்துட்டு காதலா அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள்லாம் வரும். இந்த பாடல்கள் வந்து ரொம்ப நாளாக நினச்சது எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஆர் ரமான் போட்டிருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்துக்கு எஸ் எஸ் ராஜ்குமார் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி. ஸோ குறுக்கு இந்த கௌஷிக் வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அந்த படம் மூலமாக கொடுக்குறாரு. ஆனால் இந்த படத்தில் ஏழு பாடல்களில் ஒரு ரெண்டு பாட்டு வந்து ரொம்ப அதிக அளவில் ஹிட் ஆகுது. முதல் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இப்போ எப்படி வந்து அனிருத் போடுற பல பாடல்கள் வந்து இப்போ இருக்க 2K இருக்கக்கூடிய கிட்ஸ் நிறைய பேருக்கு செட் ஆகுமோ, நிறைய லவ் ஸ்டாக்கர்ஸ்க்கு செட் ஆகுமோ, அதாவது நம்ம மெர்சா இந்த பாட்டு பார்த்துருப்போம் ரெமோ படத்தில் போகிற போக்கில் ஒரு லுக்கு விட்டு செஞ்சிட்டாலே அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு ஒன் சைடு லவ்வுக்காக போடப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கும். அந்த ஒன் சைடு லவ் பாட்டு வந்து எந்த அளவு இதில் கிளிக் ஆனிச்சோ அப்பயே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அப்படிங்கிற ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வடிவேல் காப்பணி இருக்கும், திரும்ப திரும்ப பேசுகிறணி திரும்ப திரும்ப பேசுகிறணி அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த திரும்ப திரும்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சே ஒரு பாட்டு போட்டவர் தான் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லி. அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் கேபிள் டிவி தான், ஸோ இன்றைக்கி தான் அந்த டிடிஹெச் ஓடிடிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. பட் அன்றைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கேபிள் டிவி தான் இருக்கும். காலையில் என்ன பாட்டு ஒளியும் மொழியில் போகிறாங்களோ கண்டிப்பாக ஈவினிங் அதுதான் போகுன்ற பட்சத்தில் இந்த பாடல்கள்லாம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி பல பேரோட மனசில் திருக்குறள், சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி இந்த பாட்டையுமே நிறைய பேரோட மனசில் மனப்பாடம் செய்ய வச்சது எந்த அளவு மியூசிக் டைரக்டர் பரணி காரணமோ அந்த அளவு கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸும் காரணம். ஸோ இதோட கண்டினியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபுதேவா நடித்த சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அது கூட பார்த்தீங்கன்னா குணால் அவர் நடித்த பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. டு தி கண்டினியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு படம் தான் சுந்தரன் ட்ராவல்ஸ், வடிவேல் அண்ட் முரளி காம்போவில் நடித்த ஒரு படம். இப்போ வரையும் பார்க்குற எல்லாருமே பயங்கரமாக சிரிப்போம். இந்த படத்துக்குமே மியூசிக் டைரக்டர் பரணி தான். ஸோ இதில் பாடல்கள் பெருசாக ஹிட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது. ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து பிஜிஎம்ஸ் ஒன்லி நாட் சூட்டில், அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாடல்கள் ஹிட் ஆகாத காரணத்தினால அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. இப்படி குறைய ஆரம்பிக்கிற அந்த காலகட்டங்களில் தான் அடுத்தடுத்து இசையமைப்பாளர்கள் உள்ளே வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வராரு, அதுக்கப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜ் வராரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காலகட்டங்களும் அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மின்னலே அப்படிங்கிற படம் மூலமாக ஹாரிஸ் ஜெயராஜ் கொஞ்சம் காலடி வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்ப காலகட்டங்கள் அதாவது ரோஜா முதல்வன் போன்ற காலகட்டங்கள்லேருந்து ஏஆர் ரகுமான் ஒரு பக்கம் கால் வச்சு ஒரு பக்கம் அவரும் தனியாக ஒரு கிங்டம் நடத்திட்டு இருக்காரு. இந்த இடங்கள்லாம் பரணி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. இந்த வாய்ப்புகள் ஒரு கட்டத்தில் சுத்தமாக இல்லாமலே போயிடுது. 30 படங்களுக்கு மேலாக இசையமைச்ச ஒரு இசையமைப்பாளரோட வாழ்க்கை டக்குன்னு படங்கள் இல்லாமல் ஸ்டாப் ஆகிறது அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்க முடியல. அதே நேரம் அவரோட ஒரு தனிப்பட்ட பாடல்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்குமே கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா இப்போ வேணால் நம்ம அனிருத் ஒரு பக்கம், யுவன் சங்கர் ராஜா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க நிறைய பேருக்கு ஏஆர் ரகுமான் அவரோட வேல்யூ தரல அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மியூசிக் டைரக்டருக்குமே ஒரு தனிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தேவாவுக்கான ரசிகர்கள் எப்போதுமே இருப்பாங்க. ஏன்னா அவர் போடக்கூடிய அந்த கானா பாட்டுக்கும் குத்து பாட்டுக்கும் இன்றளவுமே பெருமளவு ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு விண்டேஜ் சாங்ஸ் எடுத்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறதோ இல்லைனா பயங்கர வைபவம்னா கண்டிப்பாக அது தேவா பாடல்கள் வேணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். ஒரு மெலோடி சாங் இளையராஜாவை தவிர்த்து ஏஆர் ரகுமானை தவிர்த்து அந்த காலகட்டங்களில் ஏஆர் ரகுமான் வர்றதுக்கு முன்னாடி யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஏ ராஜ்குமாரால் தான் முடியுன்ற ஒரு காலகட்டங்களும் இருந்தது. அப்படி பயங்கரமான ஒரு ரொமான்டிக்கல் ஸ்டாராக தான் இருந்தார். சொல்லப்போனால் அப்போதே ஹாரிஸ் ஜெயராஜ்னு சொல்லக்கூடாது, ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வந்து பிற்கால எஸ் ஏ ராஜ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தார். ஸோ ஒரு பக்கம் இளையராஜான்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட காலகட்டங்கள் இருக்கும்போது தான் பரணி அவங்களுக்கான ஒரு தனி இடமும் வந்தது, தேவா அவர்களுக்கான ஒரு தனி இடமும் வந்தது. ஆனால் தேவா அவரோட கானா அதுக்கப்புறம் அவரோட பெப்பிங் மூலமாக அவரோட இடங்களை தக்க வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் பரணி அவர்களுக்கு அடுத்த படங்களுக்கான வாய்ப்புகளை தக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அமையலை. ஒரு ஒரு இசையமைப்பாளருமே கண்டிப்பாக ஒரு பெரிய இசையமைப்பாளர்கிட்ட ஒரு 2 இல்லைனா 3 வருஷம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து அவங்ககிட்ட நோட்ஸ் அண்ட் கம்போசிஷன்ஸ்லாம் கற்றுட்டு இதை தாண்டி ஒரு சில பேர்லாம் அதுக்காக படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு படிச்சிருப்பாங்க, அந்த கர்நாடிக் மியூசிக் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணுன்ற பட்சத்தில் வெறும் அனுபவ அறிவியை வச்சுட்டு கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, பாடல் வரிகள் எழுதுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி தான்.
கையில் வெறும் 85 ரூபாயோட சென்னைக்கு வந்தவர் இன்னைக்கு பரணியா அப்படின்னு சொன்னால் பல மூத்த இயக்குநர்கள் பல மூத்த சினிமாக்காரர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது அப்படிங்கிறதே அவரோட வெற்றிக்கான ஒரு முழு விஷயமா நம்ம பார்க்கணும். இப்படி 30-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் பரணி, பாடலாசிரியர் பரணி, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் ரிலீஸ் ஆன மெய்ப்படசை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கம்போஸ் பண்ணி அந்த படமும் வெளியில் பெரிய அளவில் பேசப்படலை. ஏன்னா இப்போ ஒரு படம் பெருசாக பேசப்படலாம், ஒன்று ப்ரொடியூசர் பெருசாக இருக்கணும், இல்லைனா ஆக்டர் பெருசாக இருக்கணும், அப்படி இல்லைனா மியூசிக் டைரக்டர் பெருசாக இருக்கணும், அப்படி இல்லைனா டைரக்டர் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மெய்ப்படசை அப்படிங்கிற ஒரு படத்தில் இப்படி எந்த ஒரு பேனருமே அமையலை. இதனால் பார்த்திங்க அப்படின்னா பரணி அவர்களும் வெளியில் வரலை அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் அண்மையில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இனிமேல் வரும் காலங்களில் எனக்கான வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக நான் அப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இளையராஜா அவர்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைத்தா இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் கூட டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கட்ஸ் எல்லாம் எவ்வளோ பேருக்கு வரும் அப்படிங்கிறது தெரில. இதை தாண்டி இசையமைப்பாளர் பரணியை பற்றி உங்களுக்கு எதனா விஷயங்கள் தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பரணி மாதிரி யார் யாரெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடாமல் விட்டுட்டோம், யார் யாரெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, அதுக்கான காரணங்கள் யாராக இருக்கிறாங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.